வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பல்வேறு உடல்நல ஆலோசனைகள் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு உணவே மருந்து. இது குறித்து நம்முடன் உரையாட இருப்பவர் புகழ்பெற்ற சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. உணவே மருந்து அப்படிங்கிறது தமிழ் வழக்கில் உள்ள ஒரு விஷயம். இதை பற்றி மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற டிப்ஸ் என்ன சார்? உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, உணவுனா பசிச்சாக போய் சாப்பிடுவோம், இல்லைனா வாய்க்கு ருசியாக சாப்பிடணுன்னா அதுக்கும் சாப்பிடுவோம், இல்லைனா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் மன கழிப்புக்காக போய் சாப்பிடக்கூடியது. இந்த மூணு வகையிலையும் போய் சாப்பிடக்கூடிய பழக்கம் தான் நம்மகிட்ட இருக்குது. உணவு என்பது பசி, ருசி, மனக்கழிப்பு, அதை தாண்டியும் அதுக்கு ஒரு பெரிய கடமை ஒன்று இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் வந்து காலகாலமாக இந்த பசி, ருசி, மனக்கழிப்பை தாண்டி ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் ஒரு ஒரு வேளை உணவையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தா. நீங்கள் வந்து இப்போ கையில் அலைபேசியை வச்சு உணவு ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் வேணும்னு சொல்லி அலைபேசியில் தட்டினீங்கன்னா என்ன சொல்லுவோம்? அது அலைபேசியில் உணவு அப்படின்னா அது வந்து இவ்வளோ கலோரி கொடுக்கணும், இவ்வளோ வந்து உனக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும், இவ்வளோ விட்டமின் கொடுக்கணும், மைக்ரோ நியூட்ரியன் இப்படி இருக்கணும், மைக்ரோ நியூட்ரியன் இருக்கணும், அதெல்லாம் சேர்ந்தது தான் உணவு அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்மள்கிட்ட தமிழ் சமூகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலவன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, உணவுன்னா என்னையா அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில் 2020 இப்போ நம்ம கோவிட் காலம் வந்தது இல்லையா, அதில் சொன்ன பதிலுக்கும் அன்னைக்கு அவர் சொன்ன பதிலுக்கும் அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? புறநானூரில் அந்த வரி இருக்குது, உணவெனப்படுவது, வாட் இஸ் உணவு அப்படின்னு கேட்டால் அவர் பதில் சொல்கிறார், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. என்ன அருமையான பதில்னு பாருங்கள். உணவெனப்படுவதுன்னா மற்றவங்கள்லாம் கலோரி, மேக்ரோ, மைக்ரோ நியூட்ரியன் சொல்லும்போது நம் மூத்த குடி உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எந்த புரிதலில் அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க? உன்னுடைய நிலமும் உன்னுடைய நீரும் பாதுகாப்பாக இருந்தால் தான் நீ என்ன உணவு எடுத்தாலும், அது மரக்கறியாக இருக்கலாம், புலால் கறியாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம், இவை எல்லாமே நிலமும் நீரும் சார்ந்தது. ஸோ நிலத்தையும் நீரையும் சரியாக வச்சுக்கணும்னு ஒரு புரிதலோடு இருந்த சமூகம் சொன்ன ஒரு கருத்து தான் உணவே மருந்து. நீ உன்னுடைய உடலை மிகச்சரியாக வைத்திருக்கணும். மருந்து அப்படின்னா மறு உந்து அப்படின்னு போனாங்க. உன்னை உந்து சக்தியோடு, உன்னை உந்துதலோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பண்ணக்கூடிய விஷயம் உணவு. அந்த உணவு மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை நம் மக்கள் வந்து சொன்னாங்க. அதனால் உணவுங்கிறது பசி ருசி தாண்டி, நம்ம உள்ள கழிப்பெல்லாம் தாண்டி, நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு வேளை உணவும் நம் உடலுக்கு, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நோய் வர இருக்குது, நம்மளுடைய தாய் தந்தையர் வழியாக ஒரு நோய் வர்றதா இருந்தால் அதை தடுப்பதற்கும், ஏற்கனவே ஒரு நோயில் நம்ம ஒரு சின்ன மாத்திரை எடுக்கிறோம், ஒரு காய்ச்சலுக்கு மாத்திரை எடுக்கிறோம், இல்லைன்னா வந்து ஒரு வலிக்கு போகணும்னு மாத்திரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மருந்துகளுக்கு துணையாக நின்று அந்த மருந்தோடு சேர்ந்து வேகமாக அந்த நோயை வெளியே தள்ளுவதற்கான ஒரு துணை மருந்தாகவும் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் என்பதை காலகாலமாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் உணவே மருந்து அப்படிங்கிறது. இப்போ சரிவிகித உணவுங்க பற்றி நிறைய பேசப்படுது. நம்முடைய பண்பாட்டில் முன்னாடி இதை பற்றி விளக்கங்கள் இருக்கா? நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய சரிவிகித உணவு எப்படி இருக்கணும்? சரிவிகித உணவு அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் நியூட்ரிஷன் தெரப்பி. நம்ம அறிவியல் மேம்பட்டு மேம்பட்டு ஒரு மனிதன் எப்படியான உணவை எடுக்க வேண்டும் என்பது உணவியலாளர்கள், நவீன மருத்துவர்கள், பொது சுகாதார மேம்பாட்டாளர்கள் அவங்கெல்லாம் டிஃபைன் பண்ணி தான் ஒரு சரிவிகித உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி அரசு கொடுக்கக்கூடிய எல்லா உணவுகளாக இருக்கட்டும், அரசு காலை உணவு கொடுக்குது, மதிய உணவு கொடுக்குது, அப்புறம் வந்து மருத்துவமனையில் வந்து சக்கரவியாதிகாரங்களுக்கு ஒரு உணவு, அல்லது வந்து நோயில் அறுவை சிகிச்சையிலேருந்து மீண்டு வர்றவங்களுக்கு ஒரு உணவு, இந்த உணவுகள்லாம் டிஃபைன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிவிகித உணவில் ஒருத்தர் எவ்வளவு கறி நீரகம், கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கறி நீரக சத்து எவ்வளோ எடுக்கணும், புரதச்சத்து எவ்வளோ எடுக்கணும், கொழுப்பு சத்து எவ்வளோ எடுக்கணும், நார் சத்து எவ்வளோ எடுக்கணும், குட்டி குட்டி கனிமங்கள், இரும்பு சத்து, செலனிய சத்து, மேக்னீசியம் இப்படி கனிமங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எவ்வளோ எடுக்கணும், அப்புறம் விட்டமின்கள், உயிர் சத்துக்கள்மாங்க, அவையெல்லாம் எவ்வளோ எடுக்கணும். நீங்கள் தான் பாடத்தில் படிச்சுருப்பீங்களே, அந்த அவ்வளவு விஷயங்களையும் சொல்கிறது வந்து சரி விகித உணவு. ஒரு பிரமிடு படிச்சுருப்போம், எல்லாரும் பாடத்தில் ஒரு பிரமிட் போட்டு
கீழே கார்போஹைட்ரேட், நடுவில் புரதம், அப்புறம் ஃபேட்டு, அப்புறம் ஃபைபர், பழங்கள் இப்படி போட்டிருப்பாங்க. அந்த சரிவிகித உணவு கூட காலத்தால் மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல நாங்கள் பிடிக்கும்போது இருந்த சரிவிகித பிரமிடுக்கும் இப்போ இருக்கிற சரிவிகித பிரமிடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ கார்போஹைட்ரேட்டையே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் சக்கரவியாதிக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கார்போஹைட்ரேட்டே இன்னும் கொஞ்சம் குறைச்சி புரதத்தை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகளை எடுத்துக்கோங்கன்னா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாடர்ன் நியூட்ரிஷன் தெரப்பின்னு சொல்கிற, அல்லது மாடர்ன் நியூட்ரிஷனில் சொல்லக்கூடிய அந்த பிரமிடு தான் சரி விகித உணவு. அப்போது பொதுவாக அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டேபிள் ஃபுட் கார்போஹைட்ரேட்டை தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சோறு ஊற்றி, சோறை போட்டு அது மேலே குழம்பு ஊற்றி நிறைய காய் வச்சு கொஞ்சம் கீரை வச்சு சாப்பிட்றோம். அந்த இதே பார்த்திங்கன்னா சோறு பெரும்பாலும் கார்போஹைட்ரேட், அது முழுக்க. ஆனால் இப்போ என்ன புரிதல் வந்திருக்கு அப்படின்னா, வெறும் வெள்ளைச்சோறு நிறைய போட்டு சாப்பிடாதீங்க, அந்த சோறே வந்து ஒரு ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும். கார்போஹைட்ரேட் தான், ஆனால் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் புத்திசாலித்தனமான கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், அந்த சோறுங்கிற அந்த வெள்ளைச்சோறுக்கு பதிலாக நல்ல நிறமிச்சத்துள்ள சோறு, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நிறமிச்சத்துள்ள சோறு உங்களுக்கு தெரியும், சிகப்பரிசி, கருப்பரிசி, அதில் எல்லாம் அந்த நிறமிச்சத்து இருக்கு இல்லையா, அது பெரிய அளவில் மருத்துவ குணம் உடையது. கருப்பரிசி தான் கருப்பு கவுனி அப்படின்னு ஒரு வெரைட்டி சொல்கிறோம். சிகப்பரிசி சென்னல், இப்போ காலகாலமாக சொன்னது சென்னல் அப்படிப்பாங்க. அந்த சிகப்பு சென்னல் வந்து மாப்பிள்ளை சம்பா, இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்க தில்லை நாயகம், அதெல்லாம் அந்த சிகப்பரிசியில். அப்புறம் பழுப்பு நிறத்தில் இருக்கணும், வெள்ளை வெளியேனு இருக்கக்கூடாது. பழுப்பு நிறம்னா ரொம்ப பட்டை திட்டி பாலிஷ்லாம் அரிசி போடாதீங்க, கொஞ்சம் அது மேலே தவிடு ஒட்டி இருக்கட்டும். அந்த ஒட்டி இருக்கிற தவிட்டில் இருக்கக்கூடிய நிறைய நார்ச்சத்தும் விட்டமின் பி சத்தும் உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் அதை இதெல்லாம் சேர்ந்த ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட். இன்னொரு பெஸ்ட்டு ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள், வரகு, கம்பு, சோளம், குதிரவாளி, இதெல்லாத்தையும் சோறாக சமைச்சு சாப்பிட்லாம். அப்படி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் காலகாலமாக. நான் நேற்று கூட கே பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசிரியர், தமிழ்நாட்டு பண்பாட்டும் அவர்களுடைய பழக்கங்களை பற்றி ஒரு அருமையான புத்தகம், தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் தான், ரொம்ப குறைஞ்ச நான் கொடுத்து அந்த புத்தகத்தை தெரிஞ்சு பார்த்தா வெறும் 200 ரூபா, அந்த புத்தகம் 260 எவ்வளவோ, அதில் அவ்வளோ பெரிய புத்தகம், பெரிய ஆய்வு செய்து போட்டிருக்கார். அந்த புக்கில் நமக்கு பிடிச்சதே சாப்பாடு தானே, அதனால் தமிழர் உணவை எடுத்து வேகமாக முதல்ல எடுத்து படித்தேன். அது பார்த்தா முதல்ல சாப்பிட்டது நம்ம ஆளுங்க அரிசி சாப்பிட்ருக்காங்க. அரிசின்னு அவர் சொல்லிட்டு கீழே எழுதாரு, அரிசினா அன்னைக்கு வரகரிசி, சாமை அரிசி, தினை அரிசி, அதுதான் அவங்க வந்து அன்னைக்கு காலகாலமாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு படித்தேன். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம கார்போஹைட்ரேட்டுன்னு மாடர்ன் நியூட்ரிஷன் சொல்கிற பேஸ் ஸ்டேபிள் ஃபுட்டு தான் இன்றைக்கும். ஆனால் அது வந்து இடைக்காலத்தில் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒயிட்டாக சாப்பிடாதீங்க, ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ், வரகரிசி, தினை அரிசி, அது மாதிரி அது ஸ்டேபிளாக இருக்கட்டும். குழம்பு, காய், இது எல்லாத்துலேயும் சித்த மருத்துவம் சொல்லக்கூடிய, தமிழ் மருத்துவம் சொல்லக்கூடிய, இன்று உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 6 சுவையும் இருக்கணும். நீங்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், வெறுமனை இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், இந்த 4 தான் எல்லாம் மாற்றி மாற்றி நல்லா யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் இந்த 4 சுவைக்குள்ளேயே இருக்கும். மறந்து போன 2 சுவை கசப்பும் துவர்ப்பும். ஆனால் என்ன மருத்துவம் சொல்லுது அப்படின்னா, கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் எவ்வளோக்கு எவ்வளோ தினம் சாப்பிட்றோமோ அதுக்கு நமக்கு பல நோய்கள் வராமல் நம்ம பாதுகாக்கும். மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு தாவரத்தில் செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு பயாலஜியில் பாட்டனியில் படிப்பீங்க. ஒரு தாவரம் வளருதுன்னா அது சைலம் புலோயம் வழியாக நீர் எல்லாத்தையும் உறிஞ்சு தன்னுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் வச்சுட்டு நிறைய அந்த சமூகத்துக்காக சேமித்து வைக்கும். பறவைகள் வந்து கொத்திட்டு போகிறதுக்கு, மனிதன் வந்து பழங்களை பறித்து சாப்பிடுவதற்கு, விலங்குகள் வந்து எடுத்துக்கொள்வதற்குன்னு நிறைய சத்துக்களை சேர்த்து வைக்கும். அதில் எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குது, நிறைய உயிர் சத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் கசப்பும் துவர்ப்பும் சுவையுள்ள ஒரு விஷயம். ஸோ நம்ம சாப்பாட்டில் நாங்கள் சொல்லக்கூடிய உணவே மருந்தில் சரி விகித சம உணவுனா அது அறுசுவை உணவு. 6 சுவை இருக்கணும். இனிப்பு வந்து வெள்ளை சர்க்கரைக்கு பேர் இனிப்பு கிடையாது. இனிப்பு அப்படின்னா பனங்கருப்பட்டி, நல்ல தேன், நல்ல நாட்டு வெல்லம், அப்புறம் இனிப்பு சுவையுள்ள வாழைப்பழம், கொய்யாப்பழம், அதுதான் இனிப்பு. உப்பு அப்படின்னா நேரடியாக போய் வந்து நம்ம ஒரு கெமிக்கல் உப்பு இல்லை, அது கடல் உப்பு தான், அந்த காலத்துலேருந்து நம்ம இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்க கடல் உப்பு. துவர்ப்பு, துவர்க்கிறதுன்னு என்ன, துவர்ப்புன்னா நிறைய பேருக்கு அந்த சொல்லே மறந்து போச்சு. துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் அப்படின்னு அர்த்தம் தமிழில். உடலை உலர வைக்கக்கூடிய, துவர்க்கக்கூடியது வந்து வாழைப்பூ, வாழைத்தண்டு, இதுதான் துவர்த்தல். கசப்பு தெரியும், கசப்பு என்ன இருக்குது, பாகக்காய், கோவக்காய், அது மாதிரியானது கசப்பு. அதுக்கப்புறம் புளிப்பு, காரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. புளிப்புன்னா அந்த காலத்தில் குடம்புளி, குடம்புளி தான் ரொம்ப நாள் பழம்புளி தான் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இப்போ நம்ம பயன்படுத்துகிற புளிப்பு. அப்புறம் புளிப்பு சுவையில் எலுமிச்சை, ஆரஞ்சு, மாதுளை கூட அந்த காலத்தில் புளி மாதுளை தான், இப்போ தான் நல்ல ஹைபிரிட் மாதுளையாக ரொம்ப இனிப்பாக முத்து முத்தாக வந்திருக்கு. அன்னைக்கு புளிப்பு மாதுளை தான் நம்ம கறிக்கே, பழைய இலக்கிய பாடலாம் அவங்க வீட்டில் மாதுளம்பழ சாறு போட்டு தான் குழம்பே பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள்.
புளிப்பு, அதுக்கப்புறம் காரம் தெரியும். காரம்னா அந்த காலத்தில் காரங்கிறது மிளகு தான், காரம் மிளகு மாதிரி இருந்ததுனால தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிற மிளகாய், மிளகு போல அதுதான் மிளகாய் அப்படிங்கிற மிளகு. அந்த காலத்தில் மிளகு தான் காரம், எல்லாத்துக்கும் குறுமிளகு போட்டு தான் சாப்பிட்டாங்க. அப்போ உங்கள் சாப்பாட்டில் நீங்கள் இனிமேல் பார்க்க வேண்டியது சரி விகித உணவாக நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய, நவீன அறிவியல் சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் அதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு, அதே நம் சமூகம் சொன்னக்கூடிய ஆறு சுவையும் தினமும் இருக்கா அப்படின்னு பார்த்து சாப்பிட்டோன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த உணவு நமக்கான மருந்தாக அமையும். அருமை டாக்டர், அறுசுவை உணவின் முக்கியத்துவம் பற்றி சொன்னதோடு உணவே மருந்தாக அமையும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அருமையான ஆலோசனையை சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி.